நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்ட பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளராக தமிழ் மகன் உசேன் அறிவிக்கப்பட்டார். கடந்த சில நாட்களாக பாளை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வாக்குகள் சேகரித்து வந்தார். மக்கள் நல கூட்டணி மதிமுக சார்பில் நிஜாம் அறிவிக்கப்பட்டார். பாளையங்குட்டி சட்டமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளருக்கு வரவேற்பு அளிக்கும் போது அந்த வழியே பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக வேட்பாளராக இருந்த தமிழ் மகன் உசேன் மரியாதை நிமித்தமாக மதிமுக வேட்பாளர் நிஜாமை சந்தித்தார். இருவரும் பரஸ்பரம் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். இந்த சந்திப்பு வேட்பாளர் தமிழ் மகன் உசேனை காபு வாங்கியது. அதிமுக தலைமை சில மணி நேரங்களில் வேட்பாளர் தமிழ் மகன் உசேனை மாற்றிவிட்டு புதிய வேட்பாளராக ஹைதர் அலியை நியமித்தது. அதிமுக மதிமுக வேட்பாளர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்த சந்திப்பு அதிமுக வேட்பாளர் மாற்றத்திற்கு காரணமாக அமைந்ததாக தெரிகிறது. பாளை வேட்பாளர் மாற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அதிமுக வேட்பாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர். நாங்கள் அவர்களை எதிரியாக பார்க்கவில்லை. நான் சால்வை போடும்போது கூட அவரிடம் சொன்னேன், நீங்கள் வெற்றி வேட்பாளர், நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் அண்ணா அப்படின்னு என்று சொல்லி தான் சால்வையே போட்டேன். அவர் எனக்கு ஒரு கடினமான ஒரு வேட்பாளராக வந்திருப்பார். அதை விட்டு இப்போ போட்டிருக்கவர் வந்து எனக்கு மிக எளிமையான ஒரு வேட்பாளரை அதிமுக போட்டிருக்கு. அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதை அதிமுக சார்பாக எனக்கு ஒரு நல்லதை செய்தார்கள் என்றால் இந்த வேட்பாளர் மாற்றத்தை எனக்கு அது சாதகமான ஒரு செயல் என்று சொல்கிறேன்.